இன்றைய சமூகத்துடைய மிகப்பெரிய முசீபத் இந்த சமூகம் தன்னுடைய நிலையை தான் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த பித்னாக்களுக்கும் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் அறியாமைக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுடைய மார்க்க கல்வியை பற்றிய தெளிவின்மை அல்லாஹுடைய மார்க்க கல்வியை பற்றி அறியாமை என்பதுதான் உண்மை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹமுல்லா அவர்கள் சஹீஹுடைய தரத்தில் இந்த ஹதீத்தை பதிவு செய்கிறார்கள் அனசிபனு மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இன்னமின் அஷ்ராத்தி மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று ஆகிவிடும் மது மதுவை முஸ்லிம்கள் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மது மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஜினா பெருகிவிடும் பறவை விடும் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீதை கொஞ்சம் முற்று நோக்குங்கள் அல்லாஹுடைய தூதர் அழகிவர் செல்லும் மறுமையின் நோக்கத்தை மறுமையின் அடையாளத்தை சொல்கிறார்கள் மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் இது நிகழும் அல்லாஹுடைய மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுவிடும் கல்வி உயர்த்தப்படும் என்றால் முராது யார் அதை சுமக்கிறாரோ அவர் மௌத்தாகி விடுவார் ரீமை சுமக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஆலிம்கள் மௌத்தாகி விடுவார்கள் எயில் உயர்த்தப்பட்டு விடும் எயில்மு உயர்த்தப்படுவதால் மார்க்க கல்வி உயர்த்தப்படுவதால் என்ன ஆகும் எஸ் பூத்தல் ஜஹல் அறியாமை நிலையாகும் அறியாமை நிலையானால் என்ன ஆகும் ஹராமான காரியங்கள் லேசாகிவிடும் அல்லாஹு அக்பர் மதுவை ஹலாலாக்கி விடுவார்கள் மது போதை தரக்கூடிய பொருட்களுக்கு அடிமையாவது லேசான காரியமாக ஆகிவிடும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விபச்சாரம் பரவிவிடும் ஏன் இல்மு உயர்த்தப்படும் காரணத்தால் பெற்று அதை ஏவக்கூடிய நல்லதை கூறி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஆலிம்கள் விடுவார்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று அது அவர்கள் அதிகமாக மூத்தாகுவார்கள் அவர்களுடைய மரணத்தின் காரணமாக அறியாமை நிலையாகும் அல்லாஹு எந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் எம்மில் எத்துணை பேர் எம்முடைய சமூகத்தில் மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள் எம்முடைய சமூகத்தில் கல்வியுடைய விழிப்புணர்வு அதிகம் எந்த கல்விக்கு உலக கல்வி உலக கல்விக்கு உலக கல்வியை படித்தால் இந்த உலகத்தில் நிலையாக வாழ முடியும் என்பதற்காக அதை தேடி அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு எம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களும் மாணவர்களும் தயார் அது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதே அளவிற்கு அல்லது அதில் பாதியாவது அல்லது அதில் ஒரு பத்து சதவீதமாவது இந்த சமூகத்தில் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் உண்டா இங்கே படிக்கிறார்கள் எந்த மதரசாவில் முஸ்லிம் மாணவர்கள் சேர்ந்து படிக்க என்று விருப்பப்படுகிறார்கள் எந்த அரபிய கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவர்கள் அதுவும் தமிழகத்தில் தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக கல்வி பெறுகிறார்கள் அடுத்த தலைமுறை உடைய உலமாக்கள் இந்த சமூகத்திலே உண்டா இல்லா இளே அடுத்த சமூகத்திற்கு வழி நடத்தக்கூடிய சமூகத்திலே மிக குறைவு ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்திலே அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்றால் இந்த தலைமுறைக்கும் இல்லை என்றால் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய வேதனையை அல்லாஹுடைய கோபத்திலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பு என்பது மிகச்சிறமமாகி சிரமமாகிவிடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காலத்தை விட்டு உமை பாதுகாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸில் அதை தெளிவாகவே சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ லயக்பிதுல் இல்ம அல்லாஹ் மார்க்கத்தின் கல்வியை ஒரே அடியாக அப்படியே அல்லாஹு ரபுல் எடுத்து விட மாட்டான் அல்லாஹு ரபுல் மார்க்க கல்வியை நீக்குவான் அல்லாஹுடைய கல்வியை நீக்குவான் ரசூலுடைய கல்வியை நீக்குவான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக இந்த காலத்தை பற்றி சொல்கிறார்கள் இந்த காலத்தை பற்றி சொல்கிறார்கள் ஆலிம்கள் என்பவர்களே இருக்க மாட்டார்கள் இதலம் யுகி ஆலிமன் ஆலிம்கள் இல்லாத காரணத்தால் இத்தகத الناس ரூஸன் ஜுஹாலன் மனிதர்கள் ஆலிம்களை விட்டுவிட்டு ஆலிம்கள் இல்லாததால் மூடர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் ஃசுஇலு அவர்கள் ஏன் அறியாதவர்கள் தெரியுமா ஏன் மூடர்கள் என்றால் சொன்னார்கள் தெரியுமா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் எதை குறித்து கேட்கப்பட்டால் உலகத்தைப் பற்றியா எப்படி செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை பற்றியா எப்படி தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியா எதை குறித்து கேள்வி கேட்கப்பட்டால் அவர்கள் செய்வார்கள் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் அந்த அறியாதவர்கள் இதுதான் இந்த மார்க்கத்துடைய தீர்ப்பென்று அறியாமல் சொல்லுவார்கள் அவர்களும் வழிகெடுவார்கள் அவர்களை சார்ந்தவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் சமூகத்தில் அறியாமை பரவி கிடப்பதை பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் மார்க்கம் என்ற பெயரில் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை இந்த மார்க்கத்தில் நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தடுக்கக்கூடிய ஆலிம்கள் எங்கே இது தவறு என்று சமூகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய குர்ஆன் சுன்னாவை சுகந்த மாணவர்கள் எங்கே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தாயிகள் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் உண்டு அவர்களுடைய நிலைமைகள் என்ன கண்ணீராக வடித்தாலும் தீர்வாகாது அவ்வளவு இழிவான நிலையில் இந்த சமூகம் நிலையில் இருக்கிறது எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இல்லாமல் சமூகம் குழம்பி கிடக்கிறது இமாம் இந்த ஹதீஃபைய விளக்கமாக உங்கள் தங்களுடைய ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஏற்படாது எப்படி மாறும் உண்மையான கல்வி அறியாமையாக மாறும் அறியாமை கல்வியாக மாறிவிடும் சத்தியமாகும் சத்தியம் அசத்தியமாகும் குரான் சுன்னா இது என்று சொல்லப்பட்டால் இல்லை இது எங்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை இந்த நவீன உலகத்திற்கு தேவையான காரியத்தில் யார் எங்களை அழைத்து செல்வார்களோ அவர்களுக்கு பின்னால் அழை நாங்கள் செல்வோம் என்று குரான் சுன்னாவை அறிவை கொண்டு பொருத்தி பார்த்து அறிவுக்கு புலப்பட்டால் ஏற்றுக்கொள்கிறது அழிவுக்கு அறிவுக்கு மாற்றமாக இருந்தால் உதவி தள்ளுகிறது இதுவெல்லாம் எப்படி குரான் சுண்ணவாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக அல்லாஹ் இந்த சமூகத்தில் கல்விமான்களை கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கல்வியை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தாயிகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக இந்த சமூகத்தில் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எமக்கு தரட்டும் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி இல்லாமல் செய்வது தடை செய்யப்பட்டது ஹராம் அது இல்லாமல் ஒரு செயலை செய்வது ஹராம் தொழ வேண்டும் அந்த தொழுகையுடைய இழ்மை பெற்றால் தான் தொழுகை தொழுகையுடைய இல்மு கிடைக்காதவர் தொழுது பலர் இல்லை தொழுகை அப்படிப்பட்ட தொழுகை தடை செய்யப்பட்ட தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாத சுண்ணாவுடைய வழியில் தொழாத ஒரு தொழுகை அல்லாஹுடத்தில் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படுமா ரசூலுக்கு மாற்றம் செய்ததால் அவர் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் அதனால் தான் இம்மம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய சஹிஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள் அல்ல இல்மு கப்லல் கௌலி வல் அமல் கல்வி என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் உள்ளது ஒரு சொல் ஒரு செயல் நடை நடைபெற வேண்டும் என்றால் கல்வியை அவர் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக குரானுடைய சுர முகம் பத்தொன்பதாவது வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் தேடுங்கள் நபியே என்று கூறுவதற்கு முன்னால் ஒரு செயலை அல்லா சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் நபிக்கு சொல்லக்கூடிய கட்டளை யாருக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லா சொல்லக்கூடிய கட்டளை அறிந்து கொள்ளுங்கள் நபியே வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் கொண்டு ஆரம்பிக்கிறான் சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னதாக அவர்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த வசனத்தில் அல்லாஹ் எல்மிற்கு முன்னதாக அல்லாஹ் செயலுக்கு சொல்லுக்கு முன்னதாக எழிமை கொண்டு வருகிறான் ஏன் எயிமுதான் நீயத்தை சுத்தப்படுத்தும் தான் சொல்லும் செயலும் சுத்தமாகும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லோருக்கும் கடமையாக்கிய ஒன்று ஏதோ மதரசாவில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் கல்வி தேவை மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை அறிந்தால் போதும் என்று கிடையாது மதரசாவில் படிப்பது குரானுடைய நுணுக்கங்களை படிப்பதற்காக அரபி மொழியை படிப்பதற்காக அதில் தேர்ச்சி பெற்று அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தகுதியாளவர்களாக மாறுவதற்காக ஆனால் அடிப்படை கல்வி என்பது எல்லோருக்கும் அடிப்படை எல்லோருக்கும் அவசியம் எத்துணை பேர் எம்மில் மார்க்கத்தில் எவ்வளவு குறைவான தரத்தில் இருக்கிறோம் தெரியுமா உதாரணம் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய உதாரணம் தான் இங்கு இத்துணை பேர் கலந்திருக்கிறீர்கள் இத்துணை பேர் கலந்து கல கலந்திருக்கிறீர்கள் உங்களில் ஒருவருக்கு உங்களில் யாருக்காவது என்பதை மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னால் சொல்ல முடியுமா எத்தனை பேருக்கு முடியும் இதை கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் உங்களுக்குள் உங்களை நீங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் நிலைமையை அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியுமா சு மொழிபெயர்க்க முடியுமா அதற்கு அர்த்தம் சொல்ல முடியுமா இத்துணை ஆண்டு காலம் தொழுகிறோம் அல்லாஹுவை புகழ்கிறோம் அந்த புகழ்ச்சிக்கு அர்த்தத்தை தெரியாமல் சுஜூதில் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சி யாருக்கு மனதில் இருந்து வராத புகழ்ச்சியை எல்லாம் ஏற்றுக்கொள்வாடா வெறும் புத்தகமாக குரானை பார்க்கக்கூடிய சமூகமாக வெறும் பார்க்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது ஆனால் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அல்லாஹை மேம்படுத்துவானாக அல்லாஹுடைய மார்க்க கல்வி அவ்வளவு பொக்கிஷமானது நம்முடைய ரப்புடைய கல்வி அது குரான் யாருடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகள் குரான் மூடி இருந்தால் அல்லாஹுடைய கலாம் மூடி இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுடைய கலாமை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அளியுங்கள் குர்ஆனை திறந்து அல்லாஹுடைய கலாம் அது அல்லாஹுடைய பேச்சு அது ரசூலுடைய பேச்சு அது ஹதீஃப் அலிஹி வசல்லம்